கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது சந்திராஷ்டமம் என்ற நிகழ்வு எப்படி ஏற்படுகிறது என்றும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அது பாதிப்பை தரும் தராது என்றும் நாம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது அஷ்டமம் என்றால் எட்டு. அப்போ சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் எட்டாம் இடத்தில் பயணிப்பதை குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போ எட்டுங்கிற மறைவுஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் போனாலும் அது மறைவுஸ்தானம்தான். அப்போ அந்த மறைவுஸ்தானத்தில் சந்திரன் செல்கிற போது, பயணிக்கிற போது அந்த சந்திரனுக்கு சந்திராஷ்டம தோஷம் நிகழ்கிறது. அப்போ சந்திராஷ்டமம் தோஷம் நிகழும் பொழுது ஒரு ராசிக்காரர்களை என்ன செய்யும்? மனக்குழப்பத்தை அதிகரிக்கும், செய்யும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும், ஒன்றை ஆரம்பித்து விட்டு அதை முடிக்க முடியாமல் திணற வைக்கும், முக்கிய காரியங்களை தொடங்க விடாமல் தடுக்கும், அப்படியே தொடங்கினாலும் அதை நடக்க விடாமல் தடுக்கும், அதேபோல் பல தேவையற்ற வாய் வார்த்தைகளால் பேச்சுக்களால் மற்றவர்களோடு பகைத்தன்மை ஏற்படுத்தும், பயணங்கள் விபத்து ஏற்படும், நிறைய சந்திராஷ்டமத்தை வைத்துக்கிட்டால் நீங்கள் வந்து உங்கள் மனசு இங்கோ. தட் மீன்ஸ் மனம் ஒரு நிலைப்பட்டு ஒரு தன்மையில் இல்லை. ஸோ அது வந்து சலனப்படுது. அப்போ மனம் சலனப்படும் பொழுது இந்த சந்திராஷ்டமம் உங்களை ஒரு எந்த வகையிலையும் யோசிக்க விடாமல் உங்களை அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுது, சந்திரனோட கண்ட்ரோலுக்கு. அப்போ நீங்கள் எப்போ நானாக செஞ்சேன், ஐயோ நான் இந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், ஐயோ எங்கேயோ வச்சனே மறந்துருச்சே, ஓ நான் அடடா நான் நேற்று சொன்னலை வர்றேன்னு சொல்லி வர முடியல. இப்படி மனம் வந்து மறக்கக்கூடிய அமைப்பை சந்திராஷ்டமம் ஏற்படுத்துகிறது. இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனதை ஆள்கிற கிரகம் ஆதலால் அது வந்து அடிக்கடி நம்மை சலனப்படுத்தி நம்முடைய சிந்தனைகளை தடுமாறச் செய்கிறது. சரி, இப்போ நம்ம எடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா, சந்திராஷ்டமம் என்பது என்னென்னு இதுவரைக்கும் டீட்டெயிலாக பேசிட்டோம், நீங்களும் கேட்டுட்டீங்க. இப்போ சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளை பாதிக்கும், எந்தெந்த ராசிகளை பாதிக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் மனநிலையை நீங்கள் வந்து கையாளக்கூடிய ஒரு வித்தையை தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, நீங்கள் தயவுசெய்து இதை நல்லா ஆழ்ந்து கேட்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கான சந்திராஷ்டம பலன்களை பார்ப்போம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டாவது ராசியான மேஷத்தில் சந்திரன் நுழையும் பொழுது ஆரம்பிக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பாதிப்பை தரும் தராது என்பதை பார்ப்போம். முதலில் கன்னிராசி உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முதல் முதலில் சந்திராஷ்டமம் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் நுழையும் பொழுது சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்பது உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் அப்போது எட்டாவது நட்சத்திரமாக வருது. உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக நட்பு தாரா என்ற மைத்திர தாராவில் வருகிறது. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பெருமளவில் பாதிப்பது இல்லை. அடுத்து இதே உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதே சந்திரன் எட்டாம் இடத்தில் பரணி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதாவது உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம். அப்போ பூராடம் பரணி பூரம் இது மூன்றும் சுக்கிரன் நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அதாவது பாக்ய தாராவில் ஒன்பதாவது நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இதே கன்னிராசிக்காரர்களுக்கு அன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்தன்று முழு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் பெரிய பாதிப்பை தருவது இல்லை. ஏற்கனவே அஸ்வினிக்கு சொன்ன மாதிரி அது நட்பு தாரா, இது பரம நட்பு தாரா, அதி நட்பு தாரா. அதனால் இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம வேலைகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அதே போல் இது பொதுவாகவே எந்த காரியத்தையும் தொடங்கலாம், எந்த காரியத்திலும் ஈடுபடலாம், எந்த நண்பரையும் சந்திக்கலாம், எந்த தொழிலையும் எடுத்து முன்னெடுத்து செல்லலாம், எந்த பயணங்களையும் செய்யலாம், அது பெரிய அளவில் பாதிப்பது இல்லை. அஸ்வினியை விட பரணி நட்சத்திரம் இன்னும் ஒருபடி மேலாக சந்திராஷ்டமம் இல்லாமல் நன்மையே செய்கிறது. அடுத்து இதே உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பார். அது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போது உத்தரம் நட்சத்திரமும் சூரியன் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரமும் சூரிய நட்சத்திரம். அப்போது ஜென்ம தாராவில் பயணிக்கிறார்.
அப்போ ஜென்மதாராவில் பயணிக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்களையும் குழப்பங்களையும் ஒரு காரியத்தை பாதியில் நிறுத்திவிட வேண்டிய சூழ்நிலையையும் எதையும் ஒரு முறையாக செய்து முடிக்க விடாமலும் அடிக்கடி மற்றவர்களோடு சண்டை சச்சரவுகளும் இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலனாகும். அதனால் ஆக மொத்தம் சந்திராஷ்டமம் கன்னிராசி 2, 3, 4 பாதம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி மிதமான பலனையும் பரணி நல்ல பலன்களையும் கிருத்திகை சுமாரான பழங்களையும் அதாவது மோசமான பழங்களையும் தரும். அதனால் இந்த நாட்களை நீங்கள் மாதத்தில் ஒரு முறை பார்க்கும் பொழுது கவனித்து பயன்படுத்தி கொள்ளவும். அடுத்து இதே கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள், இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதம் ஆக மொத்தம் 4 பாதத்துக்காரர்களுக்கான சந்திராஷ்டமம் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் தொடங்குகிறது. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கவனித்தீர்களானால் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் அப்போ பதாராவில் வருகிறது. அப்போது கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் 4 பாதக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது முழுமையான சந்திராஷ்டம தோஷம் ஏற்படுகிறது. அன்று எந்த காரியத்தையும் செய்யவோ எந்த காரியத்தையும் தொடங்கவோ யாரையும் சந்திக்கவோ எந்த ஒரு முக்கிய வேலைகளையும் கையில் எடுக்கவோ பயணங்களை தவிர்க்கவோ வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக வர்ற நாள் அஸ்வினி நட்சத்திரம். அதனால் நல்லா கவனிங்க, அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அஸ்வினி 4 பாதமுமே மோசமான நாளாகும். அந்த நாளை ஒவ்வொரு மாதத்திலும் தவிர்ப்பது மிக உத்தமம். அடுத்து இதே கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது 1-4 பாதம். அப்போ அந்த 1 முழுக்க பரணியில் பயணிக்கும் பொழுது அதாவது நட்பு தாரா என்ற மைத்திர தாராவாகிறது. அப்போ இந்த மைத்திர தாரா பரணியில் பயணிக்கும் சந்திரன் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டமத்தை 50% கெடுபலங்களை குறைத்து கொள்ளும். அந்த நாளில் எதுவும் புதிதாக தொடங்க வேண்டாம், ஆனால் செய்கின்ற வேலைகளை செய்தாலே உத்தமம். அடுத்து இதே கன்னிராசியில் அஸ்தனத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் அஷ்டமத்தில் சந்திரன் பயணிப்பார். அப்போது அன்னைக்கு சந்திராஷ்டம் பார்த்திங்கன்னா கிருத்திகை என்பது அதிமைத்திர தாரா அதாவது பரம மைத்திர தாரா அதி நட்பு என்று வருகிறது. அப்போது அந்த கிருத்திகை 1 பாதம் மட்டும் 6 மணி நேரம் நீங்கள் விட்டு போன வேலைகளெல்லாம் முடிக்கலாம். 2 சந்திராஷ்டமத்தில் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அன்றைய கிருத்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை ஆரம்பித்து போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. மொத்தத்தில் 2.5 சந்திராஷ்டம் என்றால் அந்த 6 மணி நேரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலையும் பர்டிகுலராக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் பெரிய ஒரு கெடு பலன்களை தருவதில்லை, மிதமான பலன்களை ஏற்படுத்துகிறது. இதே கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு 8 சந்திரன் 8 அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. அப்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் என்ன கணக்கு வருதுன்னா சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் அப்போது வெற்றி தாராவாக 6வது தாராவாக வருகிறது. அதனால் அன்றைய தினம் 4 பாதம் 24 மணி நேரம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் தாராளமாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம், எடுத்து கொண்ட வேலைகளை முடித்து கொள்ளலாம், பயணத்தை சரியான அளவில் யோசித்து பயணிக்கலாம், வெகு தொலைவில் செல்லாமல் மிதமான பயணங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். நம்ம நட்புகளை சந்திப்பது மற்ற விஷயங்கள்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினியில் சந்திராஷ்டம் வரும்போது நல்ல பலனையே அளிக்கும். அடுத்து இதே சித்திரை 1-2 பாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திராஷ்டமத்தை நிகழ்த்தும் பொழுது பரணி நட்சத்திரம் என்பது முழுமையாக 1 முழுக்க வததாராவில் பயணிக்கிறது. 7வது நட்சத்திரமாக வததாராவாக வந்து அன்றைய தினம் முழுக்க உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் நட்சத்திரமாகும். அதனால் மாத காலண்டரில் பார்க்கும் பொழுது என்றைக்கெல்லாம் பரணி என்று வருகிறதோ அன்றைக்கெல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியத்தையும் தொடங்கவோ பேசவோ மற்றவர்களை பார்க்கவோ முக்கிய காரியங்கள் கையில் எடுக்கவோ கூடாது. அன்றைய தினம் மிக மிக வெளிப்பாக மௌன விரதம் இருக்க வேண்டிய நாள் அதுதான் பரணி நட்சத்திரம். அடுத்து இதே கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 8வது இடத்தில்
கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும். அது ஒரு 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சந்திராஷ்டமம் என்பது உங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்கு நட்பு தாராவாக வருகிறது, 8வது நட்சத்திரமாக வருகிறது. அதனால் இது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. ஏற்கனவே 2 நாள் அந்த சந்திராஷ்டமத்தோட அந்த சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த நட்சத்திரத்தில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சீராகி அதிலிருந்து விடுபடக்கூடிய நாளாய் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும் அந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். அதாவது எப்பவுமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எந்த ராசிக்கும் 8வது இடத்துல என்ற நாள் சந்திரன் பயணிக்கும் போது எதையும் செய்யக்கூடாதுன்னு 19வது சொல்கிறோம். ஆனால் கூட நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கட்டங்கள் வரும்பொழுது இந்த தாராபலன் பிரகாரம் பார்க்குற இந்த நட்சத்திர பலன் உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் இப்படி பிரித்து உங்களுக்கு சந்திராஷ்டம பலங்களை சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ கன்னிராசி